ஒரு காட்டுல ஒரு மரத்தோட கிளையில மீனுன்னு ஒரு குருவி ஒண்ணு வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த மரத்துக்கு பக்கத்துலயே இருக்க மரத்துல சோனான்னு ஒரு காக்கா வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. சோனா காக்காக்கு ஒரு குட்டி இருந்தது. மீனு குருவி ரெண்டு முட்டை வச்சிருந்தது. மீனு குருவி அந்த முட்டைகளை ரொம்ப பாசமா பாத்துக்குச்சு. அன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப பசிக்குது, முட்டைங்களை தனியா விட்டுட்டு எப்படி போறது, சோனா காக்கா கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி சோனா காக்கா கிட்ட போச்சு. சோனா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போறேன், நான் போயிட்டு வர வரைக்கும் என்னோட முட்டைய பத்திரமா பாத்துக்கிறியா? ஹா சரி மீனு, அப்ப உன்னோட முட்டைய நான் பாத்துக்கிட்டா, நான் எப்ப சாப்பாடு எடுக்க போறது? சரி, நீ எனக்கும் என்னோட குட்டிக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துட்டு வரியா? ஆ சரி சோனா அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவியும் சாப்பாடு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போச்சு. அதே சமயம் சோனா காக்காவும் அதோட வீட்டுல இருந்துகிட்டே மீனு குருவியோட முட்டைய பாத்துக்கிட்டே இருந்துச்சு. மீனு குருவியோட முட்டையும் ஆட ஆரம்பிச்சுச்சு. அத பார்த்த சோனா காக்கா, அட மீனு குருவியோட முட்டைகள்லாம் உடைய போது போல, சீக்கிரம் அங்க போய் பாக்கணும், இல்லனா அந்த முட்டைங்க கீழே விழுந்து உடைஞ்சிரும், அதுக்கப்புறம் மீனு குருவியும் என்ன திட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோனா காக்காவும் மீனு குருவி வீட்டுக்கு போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரெண்டு முட்டையில இருந்து ரெண்டு குட்டிங்க வந்தாங்க. இந்த மீனு குருவியோட ரெண்டு குட்டிகளும் எவ்வளவு அழகா இருக்காங்க, நல்ல சப்பியா இருக்காங்க, ஆனா என்னோட குட்டி மட்டும் அப்படி இல்லையே. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு மீனு குருவி உணவு எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அட வாவ், என்னோட முட்டையில இருந்து என்னோட குட்டிங்கெல்லாம் வந்துட்டாங்களா, எவ்வளவு அழகா இருக்காங்க என்னோட செல்ல குட்டிங்களா. சோனா காக்கா, உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, என்னோட குட்டிங்களை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு. நான் உனக்கும் சேர்த்து தானியம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சோனா காக்காவும் அந்த உணவு எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. அட வாவ், என்னோட குட்டிங்க எவ்வளவு அழகா இருக்காங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு கவலையும் இல்ல, என்னோட குட்டிங்க வீட்டுல விட்டுட்டு உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு தைரியமா போலாம். இந்த மீன குருவி அதோட குட்டிக்கு எவ்வளவு உசாரா உணவு எடுத்துட்டு வந்து தருது. நானும் என்னோட குட்டிக்காக நல்ல டேஸ்டான உணவு எல்லாம் எடுத்துட்டு வந்து தர போறேன். அப்படியே மறுநாளும் ஆச்சு. மீனு குருவி வீட்டுக்கு பறவைங்க எல்லாம் வந்து பழங்கள் தானியம் எல்லாம் கொடுத்தாங்க. அதனாலயே மீனு குருவி வீட்டுல நிறைய உணவு இருந்தது. இது எல்லாத்தையும் சோனா காக்காவும் பாத்துக்கிட்டு இருந்தது. சோனா காக்காவும் உணவு எடுக்க காட்டுக்கு போகாம அங்கேயே இருந்தது. அப்படியே ரெண்டு நாளும் போச்சு. ஆனா இந்த மீனு குருவி கிட்ட ஒரு வாரத்துக்கு வர அளவுக்கு உணவு இருக்கு. நானும் ரெண்டு நாளா ஒழுங்கா சாப்பிடவே இல்லை, ரொம்ப பசிக்குது, நான் போயிட்டு மீனு குருவி கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கேட்டு சாப்பிட போறேன் அப்படின்னு சோனா காக்கா சொல்லிட்டு மீனு குருவி கிட்ட போச்சு. மீனு குருவி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சோனா சொல்லு. என்கிட்ட இருந்த சாப்பாடு எல்லாம் காலியாகிடுச்சு மீனு, நானும் என்னோட குட்டிய விட்டுட்டு சாப்பாடு எடுக்கவும் போல, நாளைக்குதான் சாப்பாடு எடுக்க போனோம். ஓ அப்படியா சோனா, நீ ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட கொஞ்சம் உணவு இருக்கு, அதை தரேன், இன்னைக்கு அதை சாப்பிடு, நாளைக்கு போயிட்டு உணவு எடுத்துட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவியும் கொஞ்சம் பழங்களை சோனா காக்காக்கு கொடுத்துச்சு. சோனா காக்காவும் குட்டி காக்காவும் அந்த பழங்களை நல்லா சாப்பிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாளும் போச்சு. அன்னைக்கு காட்டுல விடாம மழை பெஞ்சுகிட்டு இருந்தது. மீனு குருவியும் அதோட குட்டிங்களை எங்க கூட்டிக்கிட்டு போறதுன்னு தெரியாம அந்த மழையிலேயே நனைஞ்சு கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தது. ஐயோ என்ன இது, காட்டுல இப்படி விடாம மழை பெய்யுது, என்னோட குட்டி குழந்தைங்க எல்லாம் இந்த மழையில நனைஞ்சு கஷ்டப்படுறாங்களே, நான் சீக்கிரம் எதுனா பண்ணி ஆகணும். ஐயோ இந்த மழை ஏன் இவ்வளவு வேகமா பெய்யுது, ரொம்ப ஜில்லுன்னு வேற இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எப்பவும் மீனு குருவி மழைக்கு முன்னாடியே வீடு கட்டி இருக்கும், அதுல போய் இருந்துருவேன், ஆனா இப்ப மீனு குருவியே வீடு கட்டாம இருக்கேன். என்ன இது, மழை நிக்கிற மாதிரியே தெரியல, என்னோட குட்டிங்களும் மழையில நனைஞ்சுகிட்டே இருக்காங்க, நான் சீக்கிரமா எதுனா பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவியும் பறந்து காட்டுக்குள்ள போச்சு. காட்டுல கொஞ்ச தூரம் பறந்து போனதும் அங்க ஒரு இடத்துல ஒரு கொடை இருந்தது. அத பார்த்து மீனு குருவி அந்த இடத்துக்கு போச்சு. வாவ் சூப்பர், நல்ல வேலை என் கண்ணில் இந்த கொடை பட்டுச்சு, இந்த கொடையும் ரொம்ப பெருசாக இருக்குது, இந்த கொடையை என்னோட வீட்டுக்கு மேலே செட் பண்ணிட்டா மழையும் என்னோட வீட்டில் வராது, சீக்கிரம் இந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவியும் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு பறந்து போச்சு. மீனு குருவியும் அதோட வீட்டில் அந்த கொடையை செட் பண்ணுச்சு. அதோட குட்டிகளும் மழையில நனையாம பாதுகாப்பாக இருந்தாங்க. என்னோட ஐடியா எப்படி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது, என்னோட குட்டிங்களும் நல்லா பாதுகாப்பாக இருக்காங்க, என்னோட வீட்லேயும் மழை தண்ணி வராது
சோனா, நான் உனக்கு இந்த கொடைய கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நானும் என்னோட குட்டிங்களும் மழையில நனைஞ்சு கஷ்டப்படுவோமே அப்படின்னு மீனு குருவி சொன்னதும் சோனா காக்கா அதோட வீட்டுக்கு போச்சு. அச்சோ, வீட்டுல இருந்த சாப்பாடு எல்லாம் காலி ஆயிடுச்சு. என்னோட குட்டிங்களுக்கு பசியா இருக்குமே, சீக்கிரம் போயிட்டு உணவு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி காட்டுக்குள்ள பறந்து போச்சு. அதை பார்த்த சோனா காக்காவும் சீக்கிரம் மீனு குருவி வீட்டுக்கு போயிட்டு அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வந்துச்சு. அதோட வீட்டுல அந்த கொடையை செட் பண்ணுச்சு. சோனா காக்காவும் குட்டி காக்காவும் மலையில நனையாம இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மீன் குருவி உணவு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தது. அங்க வந்து பார்க்கும்போது அதோட குட்டிங்க மலையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சோனா காக்கா வீட்டுல அதோட கொடை இருக்கிறத பார்த்துட்டு அங்க பறந்து போச்சு. சோனா, நீ ஏன் இப்படி பண்ண? என்னோட கொடைய எடுத்துட்டு வந்ததுனால என்னோட குட்டிங்க எல்லாம் மழையில நனைஞ்சு கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கொடை தனியா இருந்தது, அதான் எடுத்துட்டு வந்தேன். உன்னோட கொடைனா நீதான் பத்திரமா பாத்துக்கிட்டே இருந்திருக்கணும். நீ பத்திரமா பாத்துக்கலானா அது உன்னோட தப்பு. இப்படி சோனா காக்கா சொன்னதும் மீனு குருவியும் அதோட வீட்டுக்கு போச்சு. குட்டிங்களை கூட்டிக்கிட்டு அந்த மலையில காட்டுக்குள்ள பறந்து போச்சு. தூரத்துல ஒரு மரத்தோட கொகையில அதோட குட்டிங்களை பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தது. அதே காட்டுல ஒரு கொடூரமான கழுகு ஒண்ணு வாழ்ந்துகிட்டு வந்தது. ரெண்டு நாளா மழை பெய்யறதுனால ஒண்ணுமே சாப்பிடாம பசியோட இருந்தது. அது உணவு தேடி காட்டுல பறந்து போயிட்டு இருந்தது. அந்த கழுகும் சோனா காக்கா கிட்ட போச்சு. கழுக பார்த்ததும் சோனா காக்கா பயந்துடுச்சு. சோனா காக்கா, நல்லா இருக்கியா என்ன? நீ மட்டும் மழையில நனையாம கொடையில இருக்கியா? நாங்கெல்லாம் மட்டும் மழையில நனையணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மில்லி கழுகும் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு சோனா காக்கா கிட்ட இருந்த உணவு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. நான் மீன குருவி கிட்ட இருந்த கொடைய பறிச்சதுனால இப்ப என்னோட கொடையும் உணவும் எல்லாம் இந்த கழுகு எடுத்துட்டு போயிடுச்சு. சோனா காக்காவும் குட்டி காக்காவும் மழையில நனைஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன ஸ்டோரியில் கேட்ட க்வெஸ்சனுக்கு ஹரிணி, சிவரஞ்சனி மூக்கன், சங்கீதா பிரியா, சுகணேஷ், சங்கர் நீலு, வதியா, இன்னரா, லோஜன், ரேவதி தாரிணி, பாரதி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே இனியா. ஹாய் ரித்திகா சுதிக்ஷன், ஹாய் ஜல்லலுதீன், ஹாய் புகழினி, ஹாய் சக்தி, தாரிஷ், பிரீத்தி குட்டி, ஹாய் ஹாய் பிரகாஷ், ஹாய் நான்சி. இன்னைக்கு இந்த ஸ்டோரியில மீனு குருவிக்கு எத்தனை குட்டி, சோனா காக்காக்கு எத்தனை குட்டின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸை பார்க்க என்ன பண்ணணும், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வரேன். பாய் பாய்.